1200 ல சொல்றான் ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ். டேய் வாட வந்து ஆமா மக்களே, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மதீனா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் ஏரியால நம்ம இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து இங்க செகண்ட் ஹேண்ட்ஸ்ல, அதுவும் வந்து புதுசாவே இங்க வந்து நமக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான தட்டி விட்டுக்குங்க. சவுதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தெரியாமல் யாருக்குமே இருக்காது. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான பொருட்கள் கிடைக்கும். ஸோ இங்கே என்னென்ன கிடைக்க போகுது, நம்ம இங்கே என்னென்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி மட்டுமே இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ் முதற்கொண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஒரு கடைகளில் புது கடைகளில் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா மக்களுமே இங்கே வந்து தான் வந்து தேவைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஈவன் வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்புறதா கூட இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே இங்கே வாங்கிட்டு கொரியர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அடுப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக கம்மியான ஒரு பொருட்களை வந்து இங்க கிடைக்கும். ஸோ நம்மளை அப்படி போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோழி அங்கே வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மதினாவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சவுதியில் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு சிக்கனு வந்து மீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வந்து மதினாவில் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். அதுவும் இந்த நாட்டுக்கோழி, இந்த சேவல், அது மட்டும் இல்லாமல் வாத்து, இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே வாங்கிட்டு போயிட்டு தான் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் ரேட் பேச ஆரம்பிச்சோம். இங்கே வந்து நாட்டுக்கோழி, கருங்கோழிலாம் இருந்துச்சு. ஓகே, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து ரேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூட வந்து சேட்டை தான் வந்து அவர்கிட்ட அரபியில் பேசிகிட்டு இருந்தார். அவன் வந்து சூடானி, அவனும் சொல்லிட்டான் ஒரு மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேட் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கோழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கோழி வந்து 20 ரியாலு 15 ரியாலு சொல்லிட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வந்து 1 கிலோ வரைக்குமே நமக்கு கிடைக்கும். ஓரளவு பரவாயில்ல. ஃப்ரெஷ்ஷான பிராய்லர் கோழி முதற்கொண்டு இந்த ரேட்டு தான் இருக்குது. பட் இங்கே நாட்டுக்கோழி கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. நாங்களும் ஒரு கோழி வாங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சேர் செக்ஷன் தான். ஆக்சுவலாக வந்து சேர்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடிய சேர் வந்து ரொம்பவே வந்து புதுசாக வந்து சூப்பராக போட்டிருந்தோம். நாங்களும் எவ்வளோ ரேட்டிங் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு சேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60 ரியல் சொன்னால் ஓரளவு பரவாயில்லாமல் ஒரு நல்ல ஒரு ரேட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சேர் மட்டுமே இல்லை, ஸோ இங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது. இங்கே இப்போ நம்ம இந்த தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கூடிய ஹரமில் நீங்கள் இந்த மாதிரி உள்ள ஸ்டோர் பண்ணக்கூடிய பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, ஸோ எல்லாமே வந்து இங்கே செகண்ட்ஸில் வந்து அப்படியே எங்கள் ஹராஜ் மார்க்கெட்டில் வந்து இங்கே இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இங்கே ரெண்டுக்கு வந்து வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து வித்தவுட் ஃபர்னிச்சராக இருக்குதுன்னா இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ரொம்ப சீப்பாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். வாங்க நான் ஹராஜ் மார்க்கெட்டில் வந்து சுற்றி வந்து இங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக அங்கே இருக்குது. அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மதினால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மதினாவில் வந்து வித்தவுட் ஃபர்னிச்சர் ரூம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நார்மலி நம்ம ஃபர்னிச்சர் ஒரு வீடு ரூம் பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சது இப்போ உள்ள டைமில் பார்த்தீங்கன்னா அது மதினாவில் வந்து ஹரம் இருக்கனால மினிமம் வந்து ஒரு 2000 ரியால் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து செகண்டில் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வேறு கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேக்கெல்லாம் வாங்கிட்டு ஸோ நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு கம்மியான காசில் வந்து நம்ம வந்து அந்த வீடை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் செக்ஷன் தான். ஸோ இங்கே வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து லேப்டாப் வந்து பட் இங்கே இல்லை, பட் கம்ப்யூட்டர் பிசி வந்து இருந்துச்சு. ஸோ வந்து பிரிண்டர் மிஷினு, அது மட்டும் இல்லாமல் வந்து சிசிடிவிலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒர்க் பண்ணக்கூடியதான், பட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும். பட் வந்து சம்டைம் இதுக்கு வாரண்டிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு வாரண்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளோக்கில் தான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு பச்சை வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேட்டை வந்து சொல்லிட்டு இருந்தால் வாங்க பார்க்கலாம். தமாம்
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ரீசருக்கு வந்து இவங்க வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த 2 டேஸில் வந்து எதுவும் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடைகளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஃப்ரீசர், ஸோ வீட்டுக்கு தேவையான பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட இங்கே வந்து கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜே பார்த்தீங்கன்னா 200 ரியாலும் ஒரு 400 ரியாலு, அதாவது வெளியே நீங்கள் புதுசு வாங்குறதை விட இங்கே வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ரொம்ப அதிகமாக லிட்டர் உள்ளது வந்து கம்மியான ரேட்டு தான். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 8000 ரூபா சமைச்சிக்க வரும், பட் இங்கே வாங்குறாங்க நமக்கு வந்து அதுவே ஒரு 1000 ரியால் ஒரு 20000 ரூபா பக்கத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக இருந்துட்டு இருந்துச்சு, என்னடா கூட்டமாக வந்து ஏலத்தில் ஏதோ விற்றுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிட்ட போயிட்டோம். போய் பார்த்தோம் அப்படின்னா கூவி கூவி விற்றுட்டு இருந்தான். என்னடா கூவி விற்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டான். iPhone 14 அப்படின்ட்டான். யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் என்னடா ரேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அவன் வந்து 1200 ரூபாய் சொல்கிறான் iPhone 14 Pro Max. அப்படி ரொம்பவே சாக்காக தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இவன் 5 நிமிஷம் வந்து கோய் கோய் வித்துட்டு இருந்தா, நம்ம பங்காளி இருக்கான் தெரியுமா, நம்ம பங்குக்குட்டி பங்குக்குட்டி என்ன பண்ணிட்டா, அதை பார்த்த உடனே வந்து எதையுமே செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டான். ஆனால் மொபைலை வாங்கி பார்த்த பிறகு தெரிஞ்சு அது ஐஃபோன் இல்லைடா, சைனா பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாவங்க ரொம்ப மொபைலில் திரும்பி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ அதில் எழுதி எழுதியிருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அவன் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து நம்ம முன்னாடி ஒரு மொபைல் வாங்கியிருப்போம்ல, ஸோ அந்த கேமராவுடைய ஒரு கேவலமான ஒரு குவாலிட்டி தான் அதில் இருந்துச்சு. பாவம் லாஸ்ட் வந்து அவன் 1200 ரியால் கொடுத்து வாங்கினான். அதுக்கடுத்து எனக்கு தெரியல, கேட்கும்போது சொன்னால் இது 1200 ரியால் இல்லை, வெறும் 280 ரியால் தான் சொன்னான். பட் 280 ரியாலுக்கு அந்த மொபைல் ஒருத்தா கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மொபைலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நம்பவே கூடாது. இவங்க வந்து விற்கும்போது வந்து iPhone 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, பட் நம்ம வாங்கின பிறகு பார்த்துட்டு அந்த மொபைல் வந்து 2-3 நாளில் அல்லது வந்து 1 மாதத்தில் வந்து ஃபால்ட்டானா, இதுக்கு வந்து வாரண்டியோ கேரண்டியோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து சவுதியில் வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மொபைலை வந்து வாங்கிடவே செஞ்சிடாதீங்க. இன்னும் சொல்ல போனால் பிளாக்ல வந்து இந்த மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஒரிஜினல் மொபைல் மாதிரியே இருக்கும், பட் அந்த மாதிரி இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. பட் அது வந்து பக்கா டூப்ளிகேட்டான மொபைல், என்ன தெரிலங்க, 280 ரியால் அப்படின்னு சொல்லதோட அவனும் வாங்கிட்டான் அந்த மொபைலை, பட் அது ஸ்மார்ட் ஃபோனாக அப்படின்னு கூட தெரில. ஸோ நாங்களும் அங்கேருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோஃபா, இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் தான் இருந்துச்சு, பட் இது வந்து ஒரு நார்மலான ரேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மதினால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹராஜ் மார்க்கெட்டை வந்து லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள்ல இருந்து, ஸோ சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு பொருட்கள் கூட அங்கே வந்து அதிகமாகவே இருந்துச்சு. இங்கே இந்த ஹராஜ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ரிஜிஸ்ட்ரிட்டு மாதிரி தாங்க, எல்லா திங்ஸுமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். மதினா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டு போய் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.